இன்றைக்கி நிறைய பேத்துக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியவே மாட்டேங்குதுங்க. படித்து முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் மார்க்ஷீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் லேமினேஷன் பண்ணிடுறோம். ஒரு சிலர் அவங்க பண்ணலைனாலுமே பெற்றோர்கள் எடுத்துகிட்டு போய் லேமினேஷன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுடைய ஒரிஜினல் மார்க்ஷீட்டு டிசி எல்லாமே கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து உங்களோட செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் மார்க்ஷீட்டில் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சீல் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லேமினேஷன் பண்ணியிருந்தானா அவங்களால சீல் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இதை ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் ரிமூவ் பண்ண போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சர்டிஃபிகேட் மார்க்ஷீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எந்த இதுமே வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பவுச் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய க்ளோட் ஸ்டோரேஜ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இபெட்டகம் அப்படிங்கிற வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் இ சர்டிஃபிகேட் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி பிரச்சனை வந்து நீங்கள் ஈஸியாக தப்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டெராஸ் கடையில் பார்த்தீங்கன்னா லேமினேஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 30 ரூபாய்க்கு அவங்க வந்து லேமினேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அவங்க லேமினேட் பண்ணாத அவாய்ட் பண்ணாலே இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க தப்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மக்கள்கிட்ட சொல்கிறத விட செராஸ் கடைக்காரங்க இதை கண்ட்ரோல் பண்ணாலே ரொம்ப ஈஸியாக வந்து தப்பிச்சிக்கலாம். யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனுக்கு என்னுடைய டெக்னிக் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.